மயிலாடுதுறையில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் இருந்து வெளிவந்த வன்னியர் சங்க நிர்வாகி கொடூர கொலை. ஹோட்டலில் சாதாரண இலை எடுக்கும் பிரச்சினை கொலையில் முடிந்தது எப்படி? 9 பேரை தட்டி தூக்கிய போலீஸ் என்ன நடந்தது? மயிலாடுதுறை கொத்தத்தெருவை சேர்ந்தவர் கண்ணன், 31 வயதான இவர் மீது அடிதடி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இவர் முன்னாள் வன்னியர் சங்க நகர செயலாளராக இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் இவர் கலைஞர் காலனியை சேர்ந்த மின்வாரிய தொழிலாளி கதிரவன் என்பவரிடம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு இலை எடுப்பது தொடர்பான தகராறில் கதிரவனை கடுமையாக தாக்கிய போது இருவருக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாக்குதலுக்கு உள்ளான கதிரவன் மனதில் வைத்துக் கொண்டு கண்ணனை பழி வாங்க வேண்டும் என தனது உறவினர்கள் நண்பர்களிடம் கூறி துடிதுடித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அப்போது கண்ணன் மீது கதிரவன் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்க வழக்கு பதிவு செய்த போலீசார் கண்ணனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தொடர்ந்து பல குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறி கண்ணன் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு சிறையில் வெளிவந்திருக்கிறார் கண்ணன். மீண்டும் ஏரியாவிற்குள் எத்தாக சுற்றுவதை நோட்டமிட்டு வந்திருக்கிறார் கதிரவன். இந்த நிலையில் இரவு 11 மணிக்கு மேல் கண்ணன் 2 இளைஞர்களுடன் புதிய பேருந்து நிலையம் வந்துவிட்டு பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்களை ஒரு கும்பல் கலைஞர் காலனி பகுதியில் மறித்து சுத்து போடுகிறது. அப்போது கண்ணனுடன் வந்த இளைஞர்கள் தப்பி ஓடிவிட கண்ணனை சுமார் 20 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக படுகொலை செய்துவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த மயிலாடுதுறை DSP வசந்தராஜ், இன்ஸ்பெக்டர் செல்வம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்ணனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் மயிலாடுதுறை முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு CCTV கேமரா பதிவுகளை கைப்பற்றி கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட கதிரவன், சேது, சந்தோஷ், ரஞ்சித், முருகவேல், கார்த்திக், துரை, குணசேகரன், பிரபாகரன் ஆகிய 9 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எஞ்சிய நபர்களை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து பதற்றத்தை தணிக்க மயிலாடுதுறை நகர் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இலை எடுக்கும் தகராறில் முன்னாள் வன்னியர் சங்க நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த மாதிரி காக்கி சட்டையில் கக்கனின் பேத்திகள் பெண்களுக்கு சொல்ல விரும்புறேன், நீங்க எதை ஆசைப்பட்டாலும் உங்களால அடைய முடியும், ஆனால் அதுக்கு வெறும் ஆசை மட்டும் போதாது, வெறி இருக்கணும். உள்ளுக்கு பெண்ணு நுழைஞ்சோடனே என்னை ஃபஸ்ட்டு நார்த்தில் போட்டார். தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே மோசமான இடம் அதுதான். ஏன்னா ஃபுல்லாக குடிசை பகுதிகள், எல்லா கடல் சாழ்ந்த இடம், மணலியில் இருக்கிற ஃபுல் பெட்ரோலியம், இது அத்திப்பட்டு 800 தெர்மல் பவர் பிளான்ஸ், எல்லாம் வெறும் தீ வரக்கூடிய இடங்கள். அப்போ ரொம்ப டிஃபிகல்ட் டெரெயின்.